பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய தமிழ் அனைவருக்கும் விஜய் விஜயன் அன்பு வணக்கங்கள். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மாமன்னன் படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மாமன்னன் ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனான ஒரு படம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மாரி செல்வராஜ் இயக்கிறார் அப்படின்னு சொன்னோடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஏன்னா வந்து பரியரும் பெருமாள், கர்ணன் இந்த மாதிரியான ஒரு அரசியல் படத்தை வந்து ஹிட்டு கொடுத்துருக்கவர். அதே மாதிரி உதயநிதியும் வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் வந்து ஆல்ரெடி இருக்கிறவர். ஸோ இவரை வச்சு என்ன மாதிரியான கதையை வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வடிவேல் ஒரு கம்பேக், ஏன்னா ஆல்ரெடி நிறையா காமெடி படங்கள்லாம் பண்ணிவிட்டு இதில் வந்து வேறு ஒரு விதமான ஒரு கேரக்டர் வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப எக்ஸ்பிரஷன் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஏ ரஹ்மான் மியூசிக் அப்படின்னு சொன்னோடனே இன்னும் வந்து ஹைப் ரொம்ப ஏறிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆடியோ லான்ச்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. பாடல்களும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது. ஏர்மனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எப்படி இருக்கும் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாமன்னன் வந்து முள்ளுநீல வந்து அரசியல் படமாக தான் வந்து எடுத்திருக்காங்க. ஒருத்தர் உட்கார வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இந்த படத்தோட மெயின் ஸ்டோரியே. இதில் வந்து தாழ்த்தப்பட்ட ஒரு ஜாதியிலேருந்து ஒருத்தர் வந்து அடிப்படை உறுப்பினராக வந்து ஒரு கட்சியில் வராரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்ஏ அந்த அளவுக்கு வந்து போஸ்ட் வளர்றாரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து உட்கார வைக்க மாட்டாங்க, அவர் வந்து நின்றுக்கிட்டே தான் இருக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு அரசியல் கதையை வந்து ரொம்பவே தெளிவாக வந்து எடுத்திருக்காங்க. உதயநிதி வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்படி நடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற இதாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்ட சமூகத்தை வந்து காட்டியிருப்பாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா பன்னிலாம் வளர்ப்பார். அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. ஏன்னா வேறு யாரும் இதுக்கு ஒத்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி இது வந்து ஏற்று நடிச்சிருக்காரு. ஏன்னா அப்படின்னா இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10-20 வருஷத்தில் வந்து அவர் தான் வந்து சிஎம் ஆக போகிறாரு. அதனால் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் உதயநிதி போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு கதையை வந்து நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கடைசி படம்னு சொல்கிறாங்க. அவரே வந்து சொல்லியிருக்காரு மாரி செல்வராஜ்காக நான் வந்து மறுபடியும் வந்து நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா வடிவேலோட கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்து காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா ஏர்மன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. பாடல்கள் எல்லாமே நல்லாயிருக்கு. பட் ஆனால் அது படத்தில் பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து சுமாராக தான் இருந்தது. ஏன்னா அந்த விசுவலைசேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாடலை வந்து ஓவர்டேக் பண்ணல, அது வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் வைஸாக வந்து நல்லாயிருக்கு. கீர்த்தி சுரேஷும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுத்துருக்க கதாபாத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்கோப் கொடுத்துருக்கலாம் கீர்த்தி சுரேஷ்க்கு. ஏன்னா அவங்க வர போர்ஷன்ஸ் எல்லாமே ஒரு ரெண்டு சீன்ஸில் தான் வராங்க. அதனால கொஞ்சம் தான் இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த இன்டர்வல் பிளாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து ரொம்ப ஆர்வமாக ரொம்ப நம்மளை சீட் கார்னர் கொண்டு வர வச்சுருவாங்க ஃபஸ்ட் ஹாஃப் அந்த இன்டர்வல்லாம். செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் படம் பார்க்க நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து கொஞ்சம் நீளமாக போன மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் அரசியல் பற்றி பேசும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இடத்துல வந்து போர் அடித்ததுன்னே சொல்லலாம். ஸோ ஆக மொத்தத்தில் வந்து மாரி செல்வராஜ் எடுத்த இந்த மாமன்னன் திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய படம். ஏன்னா அரசியலுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருக்கும். அரசியலுக்குள்ளே வந்து அரசியல் நடக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் வரும்போது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத இந்த மாமன்னன் திரைப்படத்தில் ரொம்ப தெள்ளத்தெளிவாக வந்து காட்டியிருக்காங்க. இந்த மாமன்னன் படத்தோட குரூக்கு வந்து சினி டூப் டிவி சேனல் மூலிமா வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். உங்களுக்கு இந்த மூவி ரிவ்யூ மாமன்னன் படத்தோட ரிவ்யூ வந்து பிடிச்சிருந்தேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. சினிமா அப்டேட்டுக்கு சினி டூப் டிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் ஆகிறதும் சந்திக்கிறேன். டெல்லி விஜய் சிங், பை பை, தேங்க்யூ ஸோ மச்.